மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. இன்னும் நினைக்கிறீங்க மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. சூப்பர் ஐடியா அடி. நாளைக்கு நம்ம வைக்க போற வேட்டுக்கு அவ குடும்பம் வந்துடும் நடு ரோட்டுக்கு. யாரியா நீங்க? ஆந்திராவில இருந்து சினிமா நடிகர் நடிகைகள் எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா? எல்லாம் பக்கத்து தெருவில் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. நடிகரை பார்க்க வரல, உங்க அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வந்திருக்கோம். எங்க அம்மாவையும் ஐயாவையும் நீ பார்க்கணும்னா செத்து சொர்க்கத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். உங்க முதல ஐயாவையும் அம்மாவையும் சொல்லியா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் இந்த வீட்டு ஐயாவும் அம்மாவும் பார்க்க மாட்டாங்கய்யா. இந்த பாரியா, என் லட்டிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாளாச்சு, முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன், மரியாதையா போயிடு. நெத்தியில நாமம் போட்டுருக்கிற, வாயில வெத்தல பாகு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்காது. முடியாதியா? போடா போத்தி மரம். கோயில் வாசல் உட்காரவெல்லாம் கேட்டு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் பண்ணி வந்து என்ன பாக்குறாரு? அம்மா, உங்களையும் ஐயாவையும் பாக்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்கா இந்த சோத்த முக்கி? சரி, அவங்க உள்ள விடுங்க. அம்மா சொன்னா அப்பிலே கிடையாது. வந்து பேசு. போங்க. ஐ, பொண்ணு குட்டி, சின்ன குட்டி, கண்ணு குட்டி, நல்லா இருக்கியாமா? ருக்குமணி, நம்ம குழந்தை. விடுங்க சொல்றேன். என்னமா சொல்ற? இந்த குழந்தைக்கு அம்மா இவா அப்பனா? உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா உள்ள இருக்கிற புருஷனை கூப்பிடு. என்ன லட்சுமி? என்ன சொல்லுவீங்க? என்னைய பொண்டாட்டிக்கு முன்னாடி நடிக்கிறேன். தினமும் வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு ஆண்டவ மூணு குழந்தைய கொடுத்தான். அது ஒரு குழந்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்டா இப்படி பத்தியா போய் சொல்ற? என்ன நான் போய் சொல்றேம்மா? பெத்த வயிறு பத்தி தெரியலையா? நான் பெத்த பொண்ணு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் காரு பங்களா பணம் எல்லாம் உனக்கு வந்துச்சு. உங்க சொத்துல எங்களுக்கு பங்க வேண்டாயா? என் குழந்தைய கொடுத்துரு, அது போதும். பணம் வந்துட்டாலே பிரச்சனை தான் போல இருக்கு. லட்சுமி, 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 என்னமாச்சு? கண்ணு தரமா லட்சுமி? ஏம்பா, பெத்தவங்க நீங்களா இருந்தாலும் வளர்த்தவங்க அவங்க தானப்பா. பாச இல்லாமையா போயிடும். ஒரு நாள் அவசரம் கொடுத்து குழந்தைய கூட்டு போங்க. அந்த அம்மா உயிரிழந்தா போயிட போகுது. யோ, எங்களுக்கு ஈவு இறக்கமெல்லாம் இருக்குதுயா? நாங்களும் பிள்ளை குட்டி பெத்தவங்க தான். இதா பாரியா, நாளை காலையிலுக்குள்ள பொண்டாட்டி சமாதானப்படுத்தி குழந்தைய எங்கூட அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பாரு. இல்ல போலீஸ கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு போக வேண்டியது இருக்க. ஜாக்கிரதை பாரு. பெந்த வயிறு எப்படி பத்து எரியுது பாத்தியாயா? எனக்கு உடனே அழுக வருது. நான் அடக்கிக்கலையா? நீ அடக்கிக்க. ஒரு நாள் தானே, ஒரு நாள் அடக்கிக்க. தேவி நம்ம கொண்டதா? அவங்க சொன்னதெல்லாம் போய் என் மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னுதான் கடவுளுக்கு முன்னாடி கற்பனை நினைச்சு சத்தியம் பண்ணேன். குழந்தையை பெற்றவனா? எனக்கு தெரியாதா இது நம்ம குழந்தைன்னு? அதுவும் உங்களை போய் சந்தேகப்படுவேனா? படி ஏறி வந்து இப்படி அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னாங்களே, அந்த அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படிதான் செய்யறாங்களோ? அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்ப போலீஸ் போன் பண்ணி அந்த திருநாயங்களை உள்ள தள்ளிடு. வேண்டாங்க. போலீஸ் கேஸ் போயிடுச்சுன்னா பேச தெரியாத நம்ம குழந்தைய சாட்சிக்குள்ள நிக்க வச்சிருவாங்க. இவ வேடிக்கை போடலாங்க நிக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதுக்காக இவளால வந்த பணம் இவளுக்காகவே கொடுக்கறதுல தப்பே இல்லை. வாங்க. என்ன கதகளி ட்ரெஸ்ல ஜோடி கோடி கணக்கா சம்பாரிச்சாலும் பாண்ட வாயா ஆண்ட காலம் சும்மாவே இருக்காது இல்லீங்களா? என்னுடைய ஆசை எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த மேக்கப் போடவே சாவணுங்கிறதா. என்ன தொழில் பக்தி பாலகிருஷ்ணன், உங்களை மாதிரி தொழில் கலைஞர்களோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பிறந்தே இருக்கேன். அங்க பாஸ், உங்களை புக் பண்ண யாரும் வர்றாங்க, நல்லா ஊத்து பாரு. அங்க பாஸ், இங்க கூத்துக்காரங்க இப்படி எங்க இருக்கு? என் வீடு எனக்கு தெரியாம போயிட்டு இருக்க. கூத்துக்காரங்க பேச்சு போடு. எங்க
இந்த கூத்துக்கெல்லாம் போவாங்களே பாலகிருஷ்ணன் ருக்மிணி, அவங்க வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா? அட குழந்தை பாட்டி, எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையிலோட உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் தாங்க. அப்படியா? அவங்க வீடு எது? அதோ அந்த வீடுதான். என்ன பெட்டியா? செட்டில் ஆயிடும். ஓகே ஓகே சார். பாலகிருஷ்ணன் சார், ருக்மிணிமா வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கே. கதவு திறந்திருக்குல்ல, உள்ளதான் எங்க இருப்பாங்க. மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. என்ன சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன், லட்சுமி தம்பதியர், அவர்கள் குழந்தை ஸ்ரீதேவியை நாடக நடிகர்கள் பாலகிருஷ்ணன், ருக்மிணி சொந்தம் கொண்டாடியதை தாங்க முடியாமல் ஆத்திரப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக சந்தேகமில்லாமல் ஆதாரங்களோடு சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைப்பாசம்தான் இந்த கொலைக்கு காரணம். இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும். The court is adjourned. இந்த உலகத்துல யாரையும் நம்பாத. உனக்கு உயிர் கொடுத்த முருகனும் விநாயகரும் தான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்கள நினைச்சுக்கோமா. சதா ஆடன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எல்லாமே ஆடி போச்சுங்க. அதெல்லாம் போய் சொல்றேன் தங்கச்சி. இந்த குழந்தைய பத்தி நீ கவலையே படாத. நம்ம செத்து போன அப்பா மேல ஆணையா சொல்றேன். இன்னையில இருந்து நான் குருடன், எனக்கு கண்ணே தெரியாது. இன்னையில இருந்து இந்த குழந்தை தான் எனக்கு ரெண்டு கண்ணும். இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் 10 ரூபா வச்சு காப்பாத்துறேன். போயிட்டு சொல்லு பாப்பா. ஐயா அம்மாவும் ஐயாவும் வந்துட்டாங்க. வட்டி பொட்டி மாதிரி காரை செஞ்சு வச்சிருக்கானுங்க. உட்கார முடியல, நிமிர முடியலப்பா. என்ன எங்க விட்டு முதலாளியும் முதலாளியும் அம்மாவும் வரலீங்களா? ஏன் என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா? இந்த அழகுராணி அள்ளி ராணியை பார்த்தா முதலாளி அம்மா மாதிரி தெரியலையா? இதான் மொத்த டிக்கெட்டா, இல்ல இன்னும் யாரும் வேலை செய்யறீங்களா? அவ்வளவுதானுங்கோ. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தர்றது நாங்க தான். இனிமே நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அதுக்கு மீறி எதுனா நடந்துக்கிட்டீங்க. தோட்டத்துக்கு 20 ரூபா. இந்த வீட்டுல இனிமே ரொம்ப அசிங்கம் எல்லாம் நடக்க போகுது. அதையெல்லாம் வெளியே கொட்ட கூடாது. குப்பைய மட்டும்தான் கொட்டணும். மீறி ஏதாவது செய்தி வாசிக்கிற வேலை வச்சுக்கிட்ட உடம்பெல்லாம் கூட்டல் பெருகலாயிடும். குளிர்லயும் பசிலையும் சாவட்டும்.
இது எங்கங்க வைக்கிறது? இதுங்களா? இது என் தலையிலே தேங்கி. ஏண்டி கூறுகட்டவளா, இவ்வளவு பெரிய வீட்டுல இதை வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆமா, ராமர்கிட்ட வில்லு இருக்கிற மாதிரி, முருகன்கிட்ட வேல் இருக்கிற மாதிரி எப்பவும் இந்த மஞ்சப்பைய கட்டிக்கிட்டே அழுவுறியாடி. ஆமா, நீ எனக்கு அழகு எளிமை இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவேன். இது அப்படி இல்ல, வாழ்நாள் முழுக்க சோறு போடும். இது என்ன அமுத சுரபியா? இல்ல, என் வாழ்க்கை. ஏண்டி இத்தனை நாளா நான் தானே உன் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாம அப்படி என்ன ஒரு வாழ்க்கை இதுல மறைச்சு வச்சிருக்கிறேன். நானும் பாக்குறேன் அந்த வாழ்க்கைய. டோலக்கு ஏண்டி இதுதான் உன் வாழ்க்கையா? இது அடிச்சா நீ ஆடுவியா? வாழ்க்கை எங்க இல்ல, வாழ்க்கை எங்க இல்ல.